அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் பார்க்கும். புராண காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் மக்களால் மிகவும் ஆழமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த செடியில் இருக்குது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அப்படி அந்த செடியில் என்ன இருக்குது, அந்த செடியை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும், அந்த செடியின் பெயர் என்ன, அந்த முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும். அப்படி சந்தோஷத்தை தரக்கூடிய வீடியோக்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஹாப்பி வாசு. அனைவரும் ஹாப்பி வாசுன்ற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லோரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காக்கும் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு யுத்தத்தில் வெற்றியை தருவதற்கு உறுதுணையாக இருந்ததாக இந்த செடியை சொல்கிறாங்க. இந்த செடி இரண்டு வகையில் இருக்கு, ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி அப்படின்னு. இறங்கு சிங்கி வந்து நமக்கு இரக்கத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தை தராது. ஆனால் ஏறு சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். என்னென்ன ஏற்றங்களை தரும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை தரும், குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் அதிகப்படியான ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, பாராட்டு, விருதுகள் அப்படின்னு கிடைக்கும். கல்வியில் இருந்தால் கல்வி, நல்ல ஞானம், பல சாதனைகள் கிடைக்கும். தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், தொழில் விருத்தி, தொழில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது பண கஷ்டம், உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் சரியாகும், நீண்ட ஆயுள் கிடைக்க இது உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடைபெறும். இது வீட்டில் வைப்பதன் மூலம் கந்திஷ்டி, பில்லி, சூனியம் மற்றும் தீய சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு, ஒரு மிகப்பெரிய அசிங்கமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சம்பவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து மீண்டும் மன வலிமையுடன், மன உறுதியுடன் அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த இது உறுதுணையாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து, ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து விடுபட இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்படின்னு நம்முடைய மக்கள் புராண காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் ஏறு சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இது வந்து ஒரு மூலிகை செடியாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த தினங்களில் இதை நீங்கள் வாங்கிட்டு வரணும். வீட்டில் பூஜரையில் வைத்து பன்னீர் அல்லது கங்கை நதி இந்த நீரை கொண்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதன் பிறகு மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதை வைத்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தெய்வத்தினுடைய சிலையை நம்ம எப்படி பாவிப்போமோ அந்த அளவுக்கு இந்த ஏறு சிங்கி தண்டை வந்து நீங்கள் பாவிக்கணும். செடியை வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, அந்த தண்டு இருந்தாலே போதும். அந்த தண்டுக்கு இந்த அளவுக்கு வழிமுறைகள் செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு துணியில் ஏதாவது ஒரு குறைந்த அளவு அளவுள்ள ஒரு துணி எடுத்து அதை சுற்றி பூஜறையில் வைத்து பூஜை செய்தாலும் சரி, இல்லைன்னா பணம் இருக்கும் அறையில் வைத்து பூஜை செய்தாலும் சரி, இல்லை வாசுபடியில் கட்டி வைத்தாலும் சரி, தினமும் உங்களுடைய பிரார்த்தனையை, தினமும் உங்களுடைய வேண்டுதலை இரு கைகளையும் கூப்பி நீங்கள் அந்த தண்டு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். இதை நான் நிரூபித்தா தான் செய்வேன், நிரூபித்தா தான் கடைபிடிப்பேன் அப்படின்னு நிரூபிக்க முடியாது. நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா இந்த விஷயம் நடைபெறும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்பிக்கையோடு இந்த விஷயம் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். ரெண்டு டைப் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஏறு சிங்கி, இறங்கு சிங்கின்னு. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த தண்டில் முட்டு முட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் முள்ளுகள் இருக்கும். இந்த முள்ளுகள் மேல் நோக்கி இருந்தால் இது வந்து ஏறு சிங்கி, கீழ் நோக்கி இருந்தால் இறங்கு சிங்கி. அதாவது வளரும் பருவத்தில் மரமாகவோ செடியாகவோ இருக்கும் அளவில் வந்து அந்த முள் மேல் நோக்கி இருக்கணும், வானத்தை நோக்கி. ஒருவேளை பூமியை நோக்கி இருந்துச்சுன்னா அது இறங்கு சிங்கி. அந்த செடியை, அந்த தண்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. சில வீடுகளில் இது இருந்திருக்கும், ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய தன்மை என்னன்னு தெரியாமல் நம்ம அதை பார்த்துருப்போம். இப்போ அதனுடைய பலன், அதனுடைய தன்மை, அதனுடைய சிறப்பு குணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து முறையான சில வழிமுறைகள் செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும், பூஜை அறை, பணம் இருக்கும் இடை, வாசக்கால், இந்த இடத்தில் வைத்து
நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.